நான் என்னுடைய சபரிமலை யாத்திரையில் ஸோ நான் அடுத்ததான் வந்திருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பந்தளம் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இது வந்து சுவாமி ஐயப்பன் வளர்ந்த ஒரு அரண்மனை இது. ஸோ நம்ம சபரிமலை யாத்திரைக்கு வரும் பொழுது இந்த பந்தளம் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனுடைய அவர் வளர்ந்த இடத்தை நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ பந்தளத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ அந்த பந்தள பேலஸை பற்றி நான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். பத்தனந்திட்டாலேருந்து நாம் பந்தளம் போகணும் அப்படின்னாக்கா ஸோ KSRTC பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்காது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிட்டி பஸ் ஸ்டாண்ட், அதாவது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்கள்ல, ஸோ டவுன் பஸ் ப்ரைவேட் பஸ் ஸோ அதை நிற்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து போனோம் அப்படின்னாக்கா நிறைய பஸ் இருக்கும். 16 கிலோமீட்ரு பத்தனந்திட்டாலேருந்து பந்தளம். ஸோ வாங்க, இப்போ நான் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கேன். பத்தனந்திட்டாலேருந்து நான் இப்போ வந்து பந்தளம் போக போகிறேன். ஸோ அதுக்கான பஸ் தான் இது. பந்தளம் பஸ் ஸ்டாண்ட். நான் வந்து பத்தனந்திட்டாலேருந்து பந்தளம், அதாவது ஐயப்ப சுவாமி பிறந்த ஊரான பிறந்த அரண்மனையான பந்தளத்துக்கு இப்போ வந்துட்டேன். ஸோ அதுக்காக பத்தனந்திட்டாவில் பஸ் ஏறி பந்தளம் வந்தாச்சு. ஸோ நீங்களும் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் வந்து இறங்குங்க. பந்தளம் பேலஸ் போனோம் அப்படின்னாக்கா நம்ம பந்தளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸோ இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். இந்த பந்தளம் பேலஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பத்தனந்திட்டா மாவட்டத்தில். ஸோ பத்தனந்திட்டாலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பேலஸுக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெரும்பாலான சபரிமலை யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் சொந்த வெஹிக்கிளில் வேனு பஸ்ஸு ஸோ இந்த மாதிரி வருவாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது சுவாமியை தரிசனம் செய்த பிறகோ அல்லது சபரிமலைக்கு மேலே செல்ல போகிற வழியிலையோ இங்கே பந்தளம் வந்துட்டு போகலாம். ஸோ அப்படி இல்லை, நான் வந்து தனியாக வந்திருக்கிறேன், பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் சபரிமலையிலேருந்து பத்தனந்திட்டா வந்துடணும். ஸோ பத்தனந்திட்டா வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் பந்தளம் போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. டைமிங் அப்படின்னாக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour நாம் பந்தளம் வந்துடலாம். ஸோ இங்கே பந்தளம் வந்ததுக்கப்புறம் பந்தளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த பேலஸுக்கு, பஸ் ஸ்டாண்ட் டு பேலஸு. ஸோ அங்கேருந்து ஒரு 40 ரூபா ஆட்டோ கொடுத்து வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பகுதி தான் வந்து நம்ம பந்தளம் பேலஸுக்கு போகக்கூடிய பகுதி. ஸோ இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய கடைகள் எல்லாமே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது சுவாமி ஐயப்பன் பந்தள மகாராஜா சுவாமி ஐயப்பனை பம்பை நதிக்கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வளர்ந்தது. ஸோ இங்கே தான் வந்து சுவாமி ஐயப்பன் இந்த அரண்மனையில் தான் வளர்ந்தார். அதன் பிறகு இங்கிறது அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் குருகுலத்தில் கல்வியெல்லாம் கற்றுருக்கிறார். ஸோ வாங்க இந்த பேலஸ்க்கு போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் சபரிமலையில் அந்த கார்த்திகை மாதம் நடைத்திறந்து மகரஜோதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலங்களில் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் கோவிலில் நடக்கும். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு உற்சவம் சபரிமலையை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பூஜை சடங்குகளில் பந்தளத்திலேருந்து திருவாபரணம் அப்படின்ற, அதாவது சுவாமி ஐயப்பனுடைய திருவாபரணங்கள் அவருடைய நகைகள் எல்லாமே இந்த பந்தளம் பேலஸில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து புறப்பட்டு காட்டு பாதை வழியாக சபரிமலை சன்னிதானம் சென்று அங்கே ஐயப்பனுக்கு வந்து சாத்துவாங்க. ஸோ அது வந்து மிக முக்கியமான ஒரு சடங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பந்தளம் மகாராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இப்பயும் அந்த கோவிலுடைய மிக முக்கியமான தர்மகர்த்தா. ஸோ அவங்க கோவிலே அவங்களோட இதுதான் இருக்கும். ஏன்னா ஐயப்பன் வந்து இந்த பந்தளம் மகாராஜாவோட வாரிசு தான். ஸோ அதனால் இன்றைக்கும் அவங்களுடைய வாரிசுகளோட கட்டுப்பாட்டில் தான் இந்த திருவாபரணங்கள் இந்த கோவிலுடைய முக்கிய பூஜைகள் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டுருக்கிற இந்த தெரு தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுவாமி ஐயப்பன் விளையாடிய ஒரு தெரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நேராக தெரியுது பார்த்தீங்களா, பந்தளம் பேலஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குல்ல. ஸோ இங்கே தான் வந்து ஒரு சுவாமி ஐயப்பன் வளர்ந்த ஒரு வீடு. அப்படி வீடு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ ஸோ அவருக்கு விளையாடுறதெல்லாம் இங்கே தான் விளையாண்டுருக்கலாம். ஸோ அவர் காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காடாக இருந்திருக்கும். இப்போ வந்து பந்தளம் பேலஸ்கிட்ட வந்தாச்சு.
போர்டு போட்டிருக்காங்க, கொச்சி கோவிக்கால் திருவாரபுரா பந்தளம் அரண்மனை. பொதுவாகவே இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கொட்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேலஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம திருவனந்தபுரம் பேலஸ் ஆகட்டும், இல்லை மற்ற திருவாங்கூர் பேலஸோ, இந்த மாதிரி நிறைய பேலஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த பந்தளம் பேலஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து பல பகுதிகளாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா இங்கே ஒரு பந்தளம் பேலஸோட ஒரு பகுதி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே இந்த மன்னருடைய வாரிசுகள் வாழ்ந்த ஒரு இடம். ஸோ இது உள்ளார வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்குது. ஸோ அதனால் உள்ளார ஃபோட்டோகிராஃபி ஒன்றும் அலோடு இல்லை. ஸோ உள்ளார போனோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அங்கே வந்து அவங்க பயன்படுத்தின அந்த டேபிள் சேர், ஸோ எப்போதும் போல் யூஸ்வலாக இருக்கக்கூடிய பேலஸில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. அப்புறம் ஐயப்பன் காலத்தில் எழுதப்பட்ட, சுவாமி ஐயப்பனுடைய காலத்தில் எழுதப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகள்லாம் வச்ச ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ அப்புறம் அவர்களுடைய முன்னோர்கள் வணங்கிய சின்ன சின்ன விக்கிரகங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பேலஸ் உள்ளார இருக்குது. மொத்தமாகவே சின்னது தான். ஸோ ஒரே ஒரு ரூம் ஹால் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த பேலஸில் இந்த பகுதியை பார்த்துட்டோம். ஸோ இன்னும் வேறு சில பகுதிகள் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். பந்தளம் பேலஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பந்தம் பேலஸ்லேருந்து பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவாபரணம் அப்படின்ற ஒரு மற்றொரு பகுதி இருக்குது. சுவாமி ஐயப்பனுடைய அணிகலன்கள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பகுதி இது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த பேலஸ்லேருந்து இந்த பக்கம் போகணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவாபரணம் டைமிங் தர்ஷன் டைம் வந்து 6 to 8 PM, மார்னிங் 6 AM to 8 PM வரைக்கும். ஸோ வாங்க இப்படியே தான் போகணும். அந்த திருவாபரண பெட்டி இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து சுவாமி ஐயப்பனுடைய திருக்கோவில், பெரிய அம்பலம் சொல்லுவாங்க, வள்ளி அம்பலம். ஸோ அந்த கோவில் இது. நம்ம திருவாபரணம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உள்ளே இருக்கலாம். ஸோ லெஃப்டில் போகணும். இங்கே சுவாமி ஐயப்பனுடைய திரு ஆபரணங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. ஸோ உள்ளார வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டட். ஸோ நம்ம அங்கே வந்து கேமராவே யூஸ் பண்ணவே எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட் எடுத்தோம்னா வந்து ஒரு பல்லாக்கு இருக்குது. ஸோ அந்த ஆபரணங்களை வைத்து எடுத்து செல்லக்கூடிய பல்லாக்கு இருக்குது. ஸோ அடுத்து ஆபரணங்கள் வைக்கக்கூடிய, திரு ஆபரணம் வைக்கக்கூடிய பெட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுவாமி ஐயப்பனை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கவசம் சொல்லுவோம்ல, கோவிலில் வந்து மூலவருக்கு வந்து வெள்ளி கவசம், தங்க கவசம், ஸோ இந்த மாதிரிலாம் சாத்துவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான கவசங்கள்லாம் இருக்குது. ஸோ அடுத்து யானை அலங்கரிக்கக்கூடிய அந்த யானைக்கு முகப்பட்டம் அது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்து யானை மேலே ஏற்றக்கூடிய அந்த அம்பாரி, இது சுவாமியோட உற்சவ உருவம். ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலையில் மகரஜோதி அப்போ இங்கிருந்து திருவாபரணம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் பயணமாக சபரிமலை சன்னிதானத்துக்கு போய் சென்றடையும். அந்த ஆபரணங்கள் ஊர்வலம் அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சனையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பந்தளத்துக்கு வரும்பொழுது தரிசிக்க வேண்டிய, வணங்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னாக்கா இந்த திருவாபரணம் வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அடுத்ததுக்கு போகலாம் வாங்க. பந்தளம் அரண்மனை திருவாபரணம் இதெல்லாம் பார்த்த பிறகு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நாம் தரிசிக்க வேண்டிய மற்றொரு இடம் வந்து கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பந்தளம் வள்ளிய கோவில், தர்மசாஸ்தா கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பந்தளம் அரசவை குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு திருக்கோவில். இங்கே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய மூலவர் திருநாமம் தர்மசாஸ்தா, ஐயப்பன் இங்கே வந்து மூலவராக அமர்ந்திருக்கின்றார், வழிபடப்படுகின்றார். இந்த கோவில் வந்து தினமும் வந்து வழிபாட்டுக்கு காலையிலையும் மாலையிலையும் திறந்திருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு பந்தளத்தில் பந்தளம் பேலஸு, ஸோ அதுக்கப்புறம் தர்மசாஸ்தா கோவில், இதெல்லாம் ராஜசேகர மண்டபம், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னாக்கா அந்த ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் வந்தோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிவா டெம்பிள் ஒன்று இருக்குது. அதேமாதிரி ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிள் இருக்குது, ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த பந்தளத்தில் பார்க்க வேண்டிய, தரிசிக்க வேண்டிய இடங்கள் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம் வாங்க.
ஸோ நம்மளோட இந்த பந்தளம் பேலஸில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக நாம் பார்க்குற பகுதி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் சிவா டெம்பிள் அண்ட் கிருஷ்ணா டெம்பிள் இருக்குது. ஸோ ரெண்டு கோவிலுக்கும் நம்ம போகணும் அப்படின்னாக்கா இந்த பந்தளம் பேலஸ்லேருந்து நம்ம இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போகணும். ஸோ வாங்க கடந்து போகலாம். ஸோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பந்தளம் பேலஸ்லேருந்து ஜஸ்ட் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டோட ரைட்டில் லெஃப்ட்டில் திரும்பணும் அப்படின்னாக்கா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்துடலாம். ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன நதி மேலே புலா ஆறுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மேலே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பந்தளம் வந்து ஒரு சின்ன டவுனு. ஸோ இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதியில் கடக்கிறதுக்கு இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ தான் சமீப காலங்களில் தான் இது வந்து கட்டப்பட்டு இருக்கிறது. ஸோ நம்ம இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம நடந்து போகிறதுக்கு. ஸோ இந்த ஆற்றுல அப்படி அங்கே பாருங்கள், அது வந்து ரோட் பிரிட்ஜு, பஸ் அண்ட் கார்லாம் போகக்கூடிய அந்த கான்கிரீட் பிரிட்ஜு அது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை கடந்து வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு சைன் போர்டு இருக்குது, கைபுலா பேலஸ், அடுத்து கைபுலா ஸ்ரீ கிருஷ்ணா சுவாமி டெம்பிள். ஸோ ரெண்டு போர்டு இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பேலஸ் இருக்குது. இதுதான் வந்து கிருஷ்ணா டெம்பிள். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது. நேராக போனோன்னா அரண்மனைக்கு போகலாம், கைப்புள்ள அரண்மனைக்கு. பேலஸ் இது தான், பட் ஆனால் ஓப்பன் பண்ணலை. ஸோ இது வந்து ரெசிடென்சியல் பிளேஸஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து அலோடு இல்லை. ஸோ கேட் சாத்தியிருக்கு. இந்த பந்தளம் பேலஸ் அப்படிங்கிறது ரெண்டு மூணு பகுதிகளாக வேறு பகுதிகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்தோம். அடுத்து வந்து சுவாமி ஐயப்பன் குருகுல வாசம், குருகுலத்தில் கல்வி கற்ற அந்த இடம் வந்து தனியாக இங்கே இந்த ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து இன்னமும் ஐயப்பனுடைய அந்த குருகுலம் பயின்ற களரி களம், ஸோ அது எல்லாமே இருக்கும். அங்கேயும் பார்த்தோம்னாக்கா குருவுக்கான ஒரு தனி கோவில் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் அங்கே போய் சொல்கிறேன்.